கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 24:17. உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே. அவன் ஒரு அலுவலகத்தில் கிறிஸ்தவருக்கு ஒருவன் அதிக துன்பம் தந்து கொண்டே இருந்தான். நீண்ட நாட்களாக புலம்பிக் கொண்டிருந்தார் இந்த கிறிஸ்தவர். ஒரு நாள் நீ திடீரென்று அந்த மனமகிழ்ச்சி இவருக்கு சந்தோஷம் பரவசமானார். ஏனென்றால் தனக்கு எதிராக துன்பம் தந்து கொண்டிருந்த அந்த நபரை தண்டனை காலம் என்று டிரான்ஸ்ஃபராக மாற்றிவிட்டார்கள் அரசாங்கம். அதனால் இவருக்கு தாங்க முடியாத ஒரு சந்தோஷம். நாம் உதாரணமாக ஆபிரகாமுக்கு மனமடி உண்டாகும்படி சுய லாபம் கண்டு அந்த நோக்கத்தோடு பிரிந்து சென்றான் லோத். நல்ல நீர் நிறைந்த சமவெளி பூமி எனக்கு வேண்டும் என்று கேட்டு பிரிந்து சென்றான். இப்படி பிரிந்து சென்ற லோத்துவிற்கு ஒரு துன்பம் நேரிட்ட போது ஆபிரகாமின் உள்ளம் குதூகலம் அடையவில்லை. கர்த்தர் அவனுக்கு சரியான பாடம் புகட்டி விட்டார் லோத்துக்கு என்று நினைக்கவே இல்லை. லோத்தை மீட்க மன துர்க்கத்துடன் ஓடி அவனை மீட்டு துன்பத்திலிருந்து லோத்துவிற்கு உதவி புரிந்தான் ஆபிரகாம். ஆனால் அதே போல் தாவீதுக்கு விரோதமாக நாம் பார்க்கும் பொழுது பலவித இன்னல்களை கொடுத்தான் இந்த சவுல் ராஜா. சவுலினால் தாவீது அடைந்த உபத்திரவங்கள் அநேகம். ஒரு நாள் சவுல் ராஜா வீழ்ச்சி அடைந்து மரித்தான் என்று கேள்விப்பட்ட போது, நீதிமானாகிய எனக்கு விரோதமாய் பல இன்னல்கள் உபத்திரவங்கள் தந்த அந்த துர்மார்க்கன் உன்னை கடவுள் கொன்று விட்டார் என்று குதூகலம் அடையவில்லை தாவீது. அதற்கு மாறாக சவுலுக்காக துக்கம் அடைந்தான். சவுலுக்காக துக்கப்பட்டு பாடினான் புலம்பினான். இப்படிப்பட்ட மனநிலை உடைய தாவீதை தேவன் உயர்த்தினார். பின் நாட்களில் யூத ஜனங்களுக்கு ஏற்பட போகிற இன்னல்களுக்காக, நாட்டை விட்டே துரத்தப்பட போகிற அடிமைகளாக, புறஜாதிகளிடத்தில் போகப் போகிற அந்த யூத ஜனங்களுக்காக இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். என்னை சிலுவையில் கொல்லப் போகிற உங்களுக்கு இன்னும் வேண்டும், அதிகமாக இன்னும் வேண்டும் இயேசு சந்தோஷப்படவே இல்லை. என கர்மியான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சத்துருவோ அல்லது உங்களுக்கு தொந்தரவு தரும் நபர்கள் துன்பப்படும் போது நீங்கள் சந்தோஷமே படாதீர்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.